السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا وحبيبنا ومولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدًا عبده ورسوله وما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرًا إلا المودة في القربى يا سيدي يا رسول الله خذ بيدي ما لي سواك ولا قلبي لا حدي إني إذا مسني ضيم يروعني أقول يا سيد السادات يا سندي مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم سنگكري الله من الأديارغلي வாசத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நம்முடைய மனாக்கிபே அவுலியா நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக. சையிதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் சில தகவல்களை சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறோம். அன்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் சையிதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு மகள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா அலி ரழியல்லாஹு அன்ஹு தம்பதிகளுடைய ஐந்து பிள்ளைகளிலே ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹசன் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேர பிள்ளைகளையும் அதிகமாக நேசித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஹுமா ரைஹான தைய ஃபில் ஜன்னா, ஹசனும் ஹுசைனும் சொர்க்கத்திலே என்னுடைய மலர்கள், புஷ்பங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிப்பார்கள். முஹர்ரம் பத்தாவது நாள், நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம், சையிதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஈராக்கிலே கர்பலா என்ற இடத்திலே ஷஹீதான நாள். உலகம் முழுவதிலும் முஹர்ரம் பத்தாவது நாள் சையிதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாண்புகளையும் சிறப்புகளையும் எல்லாம் பேசப்படுகின்ற, மௌனிதாக ஓதப்படுகின்ற நாளாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. சையிதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா ஷெரீஃபிலே ஷஅ்பான் பிறை ஐந்திலே ஹிஜ்ரா நான்காவது வருடம் பிறந்தார். பிறந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சேனை புகட்டினார்கள். பேரித்தம் பழத்தை வாயிலே மென்று அதை ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாயிலே வைத்து கொடுத்தார். சேனை புகட்டுதல், ஒரு குழந்தை பிறந்தால் நல்லடியார்களை வைத்து சேனை புகட்டுதல் என்பது
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய முபாரக்கான உமிழ் நீரை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாயிலே வைத்து புரட்டி கொடுத்தார். அது மட்டுமல்லாமல் செய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதிலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கு சொன்னார். அது மட்டுமல்ல வதஃபல ஃபீ ஃபமிஹி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ்நீரை முபாரக்கான உமிழ்நீரை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வாயிலே துப்பி கொடுத்தார்கள். மட்டுமல்ல வதஆலஹு அந்த பிறந்த குழந்தையை அந்த குழந்தைக்காக வேண்டி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்யவும் செய்தார். ஃபஸம்மாஹு ஹுசைனா யௌம அஸ்ஸாபிஅ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் அருமை பேரருக்கு பிறந்த ஏழாவது நாள் ஹுசைன் என்று பெயர் அழகான பெயரை வைத்தார். அந்த குழந்தைக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆட்டை அகீகா கொடுத்தார்கள். அதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், இஹ்லிகி ரஸஹு மகளே, என் திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முடி தலைமுடியை எடுங்கள், தலைமுடியை மழித்து விடுங்கள். அவர்களுடைய அந்த தலைமுடியுடைய எடைக்கு வெள்ளியை சதகாவாக கொடுங்கள் என்பதாகவும் செய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே சொன்னார். இதிலிருந்து நாம் விளங்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், செய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய சின்ன குழந்தை பருவத்திலிருந்து அவர்கள் பிறந்தது முதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பராமரித்தார்கள், அவர்களை வளர்த்தினார்கள், அவர்களை தர்பியத்து செய்தார்கள், அவர்களுக்கு வேண்ட எல்லா உபதேசங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே செய்து வந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மிகவும் மஹப்பத் வைக்கப்பட்ட, மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு சிறந்த மனிதராக செய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கியிருந்தார்கள். ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுசைன் மின்னி, ஹுசைன் என்னில் நின்றாகும், வஅன மின் ஹுசைன் நான் ஹுசைனில் நின்றாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இருந்த அந்த நெருக்கத்தை மிக சிறப்பான முறையிலே நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அற்புதமான ஹதீஸ், ஹுசைன் என்னில் நின்றாகும், நான் ஹுசைனில் நின்றாகும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹும்ம அஹிப்ப மன் அஹப்ப ஹுசைனா, யா அல்லாஹ், என்னுடைய திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யாரெல்லாம் நேசிக்கிறார்களோ அவர்களை நீயும் நேசிப்பாயாக என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது ஒவ்வொரு மூமினுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. தன்னை விட, தன்னுடைய பெற்றோர்களை விட, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்காத யாரும் மூமினாக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்லித் தந்திருக்கிறார். அதே அடிப்படையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதை போன்று அவர்களுடைய குடும்பத்தார்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அஹ்லு பைத்துகளாகின்ற குடும்பத்தார்களையும் நேசிப்பது
அது முஸ்லிம்களுடைய முஸ்லிம்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. يا أهل إيماني من ود طه بلا إرضى عشيرته فهو المداهن والعصي لرحماني حب النبي فنمن نايهم صلى الله عليه وسلم أورغلي ناسي بدم وحب الآلي نبي صلى الله عليه وسلم أورغلي قدوم بطار غلي ناسي بدم ركناني இரண்டும் கடமைகளாக இருக்கிறது. லா ஃபர்க பைனஹுமா யா அஹ்ல ஈமானி, ஈமானுடையவர்களே அந்த இரண்டுக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. மன் வத்த தாஹா, ஒருவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறான், வலா யர்தா அஷீரத்தஹு அவருடைய குடும்பத்தார்களை அவன் நேசிக்கவில்லை கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் அவன் ஈமான் பூரணம் அடையாதவன், அவன் மனதிலே நயவஞ்சகம் உடையவன், அவன் ரஹ்மானான அல்லாஹிற்கு பாவம் செய்த பாவியாகி விடுகிறான் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பதும் மூமின்களாகின்ற நம்மீது கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு தடவை சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சர்ரஹு அன் யன்ஸுர இலா ரஜுலின் மின் அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளிலிருந்து ஒருவரை பார்ப்பதற்கு யாருக்காவது பார்ப்பதன் மூலமாக யாருக்காவது மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும் என்று நாடினால் ஃபல் யன்ஸுர இலா ஹுசைன் இப்னு அலி ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கட்டும் என்பதாக சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார். உம்முல் ஃபதல் என்ற சஹாபி பெண்மணி சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்மணி சையிதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மனைவியான உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு தடவை பெண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சொல்கிறாங்க, நபி அவர்களை நான் நேற்று இரவு ஒரு 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 கஷ்டமான ஒரு கனவை பார்த்தேன். அது என்ன கனவு என்று கேட்ட பொழுது உங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு துண்டு ஒரு பகுதி அது வெட்டி எடுக்கப்பட்டு என்னுடைய மடியிலே வந்து அது விழுந்தது என்பதாக நான் கனவு கண்டேன் என்று உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நீங்கள் நல்ல கனவை தான் கண்டிருக்கிறீர்கள். என் அன்பு மகள் ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுக்கப் போகிறார்கள். அந்த குழந்தை உங்களுடைய மடியிலே வந்து அமரும், உங்களுடைய மடியிலே அந்த குழந்தை வைக்கப்படும் என்ற செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்று கொஞ்ச நாட்களுக்கு பிறகு சையிதுனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பெற்றெடுக்கிறார்கள். சையிதுனா உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை எடுத்துக்கொண்டு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே கொண்டு வைக்கிறார். மடியிலே கொண்டு வைத்துக்கொண்டு அப்படியே வேறு பக்கம் திரும்பி நின்றார்கள். திடீரென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்தவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரண்டு கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. உம்முல் ஃபதல் ரலியல்லாஹு அன்ஹா கேட்டாங்க, நபியே ஏன் அழுகிறீர்கள்? இந்த குழந்தை வைக்கப்பட்ட அதை கண்டு சந்தோஷம் அடைவதற்கு பகரமாக பதிலாக நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சையிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள், நபியே உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் இந்த குழந்தையை கொல்லுவார்கள், கொலை செய்வார்கள். அந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை கேட்டுதான் நான் அழுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள்.
மட்டுமல்ல இவரே அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு இடத்திலிருந்து சிவப்பு நிறத்தை உடைய ஒரு மண்ணை எடுத்துக்கொண்டு காட்டினார்கள். இந்த மண்ணில்தான் உங்களுடைய திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவார்கள் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னிடத்தில் வந்து சொன்னார்கள். அதே போன்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று பிற்காலத்தில் நடக்கவும் செய்யும். சஹாபாக்களுடைய ஆட்சி காலம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி எல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஹிஜ்ரா 60வது வருடம் செய்தினா முஆவியா ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு பிறகு அவருடைய மகன் யசீது ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறான். யசீது என்பவனுடைய ஆட்சி மிகவும் கொடூரமாக இருந்தது. அவன் ஏற்கனவே மதீனாவில் வாழ்ந்த ஏராளமான மக்களை அவன் கொன்றொழித்தவன், கொடுங்கோல் ஆட்சி செய்யக்கூடியவன், அநியாயம் செய்யக்கூடியவன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை கண்ணியப்படுத்தாதவன், இஸ்லாமிய அறிஞர்களை கண்ணியப்படுத்தாதவன். அந்த யசீதுடைய கையில் ஆட்சி அதிகாரம் வந்தபொழுது சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மதீனாவில் இருந்தார். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே யசீதிற்காக வேண்டி நீங்கள் பைஅத்து செய்ய வேண்டும் என்று யசீதுடைய ஆட்கள் வந்து சொன்ன பொழுது அவனுக்கு நான் பைஅத்து செய்ய முடியாது என்று மறுத்தார்கள். அநியாயக்கார அநியாய ஆட்சிக்கு நான் துணை போக முடியாது என்று மறுத்தார்கள். அதற்கு பிறகு சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிற்கு சென்று விட்டார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பைஅத்தை யசீதுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாததை போன்றுதான் மக்காவிலே அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அந்த யசீதுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பிற்காலத்தில் மிகப்பெரிய சோதனைகளுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். பிற்காலத்தில் யசீதுடைய ஆட்களின் மூலமாக கொல்லப்பட்டார்கள். அது வேறு வரலாறு. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வருகிறார்கள். இது நடக்கக்கூடியது ரஜபு மாதம். ரஜபிற்கு பிறகு ஷஅபானிலும் ரமலானிலும் ஷவ்வாலிலும் துல்கஅதா மாதத்திலும் எல்லாம் சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே தங்கி இருக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யசீதுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை கேள்விப்பட்ட கூஃபா வாசிகள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி தலைமை பீடம் கூஃபாவில் தான் இருந்தது, கூஃபா வாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, நீங்கள் எங்களுடைய நாட்டிற்கு வாருங்கள், கூஃபாவிற்கு வாருங்கள், நாங்கள் உங்களுக்காக வேண்டி எல்லா உதவிகளையும் செய்யலாம், நீங்கள் எங்களுக்கு வந்து தலைமை தாங்குங்கள், உங்களுடைய ஆட்சியை நடத்துங்கள் என்று கூஃபாவாசிகள் கடிதம் எழுதுகிறார்கள். பிற்காலத்தில் அதே கூஃபாவாசிகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏமாற்றிய வரலாறு நடந்தது. கூஃபாவாசிகளுடைய அந்த கடிதத்தை அவர்கள் உண்மைதான் சொல்கிறார்கள் என்பதை அவர்கள் உண்மையை சொல்றாங்க என்பதை புரிந்து கொண்டு விளங்கிக் கொண்டு கூஃபாவாசிகளை நம்பி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துல்ஹஜ் மாதம் 8வது நாள் தன்னுடைய குடும்பத்தார்கள், மனைவிமார்கள், தன்னுடைய பெண் பிள்ளைகள், தன்னுடைய குடும்பத்தினுள் தன்னை நேசிக்கக்கூடிய மற்ற நபர்களோடு கிட்டத்தட்ட 85 அஹ்லு பைத்துகளோடு சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் இருந்து கூஃபாவிற்கு பயணம் செல்கிறார்கள். போகக்கூடிய வழியிலே நிறைய சம்பவங்கள் நடக்கிறது, நிறைய நபர்களை பார்க்கிறார்கள். ஃபரஸ்தத் என்று சொல்லக்கூடிய கவிஞரை சந்திக்கிறார்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கேட்கிறாங்க, அங்குள்ள மக்களுடைய செய்திகள் எப்படி இருக்கிறது? ஃபரஸ்தத் சொன்னார், அவருடைய தலிப்புகள் எல்லாம் உங்களோடு இருக்கிறது, அவருடைய வாள்கள் எல்லாம் பனு உமையாக்களோடு இருக்கிறது, யசீதுடைய ஆட்களோடு இருக்கிறது என்று ஃபரஸ்தத் என்ற கவிஞர் சொன்னார். ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹு நாடி இது நடக்கும். அதற்கு முன்னதாக முஸ்லிம் இப்னு அகீல் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சகோதரருடைய மகனை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்கள் கூஃபா வாசிகளினால் கொல்லப்பட்ட செய்தி ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வருகிறது. மீண்டும் அந்த யசீதுடைய அந்த மோசமான ஆட்சியை அடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டும் அந்த கூஃபாவாசிகள் தவறான வழியில் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவை நோக்கி, இராத்தை நோக்கி புறப்படுகிறார்கள். புறப்பட்டு கடைசியிலே துல்ஹஜ் 8வது நாள், முஹர்ரம் 8வது நாள் சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
கூஃபாவில் ஒரு இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். யசீதுடைய அந்த ஆட்சியுடைய கவர்னராக இருந்த உபைதுல்லாஹி பின் ஜியாத் என்பவன் ஏராளமான படைகளோடு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சண்டையிடுவதற்காக வேண்டி வருகிறான். அந்த முஹர்ரம் எட்டாவது நாள் ஒரு இடத்தில் தங்கியிருந்த நேரத்தில் சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு கேட்டாங்க, இது எந்த இடம்? மக்கள் சொன்னார்கள், கர்பலா, இதுதான் கர்பலா என்ற இடம். அதை கேட்ட ஹுசைன் ரலியல்லாஹு சொன்னார்கள், கர்புன் வ பலாவுன், கர்புன் வ பலாவுன், கஷ்டமும் சோதனையும் நிறைந்த இடம் போல் தெரிகிறது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்திலே தங்கி இருக்கிறார்கள். அது யூப்ரட்டிஸ் நதி ஓடக்கூடிய இடமாக இருக்கிறது. உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத், இப்னு ஜியாதுடைய படைகள் முழுவதுமாக யூப்ரட்டிஸ் நதியை சுற்றி முற்றிலுமாக அவர்கள் அதை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹ் அன்ஹு அவர்களோடு வந்தவர்கள், அவர்களுக்கும் அவர்களோடு வந்தவர்களுக்கும் தண்ணீர் குடிக்க வேண்டும், கடுமையான தாகம் ஏற்படுகிறது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய படையில் இருந்து ஒருவர் இப்னு ஜியாதுடைய படையிடத்தில் போய் செல்கிறார்கள். இந்த யூப்ரட்டிஸ் நதியிலிருந்து யாரெல்லாமோ தண்ணீர் குடிக்கிறார்கள், மிருகங்கள் தண்ணீர் குடிக்கிறது, கால்நடைகள் தண்ணீர் குடிக்கிறது, கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களுக்கு நீ தண்ணீர் கொடுக்க மாட்டாயா என்று கேட்ட பொழுது இப்னு ஜியாதுடைய ஆட்கள் முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள். இந்த செய்தியை ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து சொல்லப்படுகிறது. இதை அறிந்த, இதை கேள்விப்பட்ட, இதை கேட்ட சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளங்கிக் கொண்டார்கள், இந்த இப்னு ஜியாதுடைய ஆட்கள் நம்மோடு போர் செய்வதற்காக வேண்டி வந்து விட்டார்கள், இனி போர் செய்ய வேண்டிய சூழ்நிலைதான் என்று சொல்லி அந்த முஹர்ரமுடைய பத்தாவது நாள் சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் யசீதுடைய படைகளுக்கும் இடையிலே மிகப்பெரிய போர் நடக்கிறது. கர்பலா என்ற இடத்தில் கடுமையான போர் நடக்கிறது. சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தை சார்ந்த 50 அஹ்லு பைத்துகள் அப்போது கொல்லப்படுகிறார்கள். மீதியுள்ளவர்கள் பெண்கள் குழந்தைகள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை சார்ந்த அஹ்லு பைத்துகள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவிமார்கள், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பெண் பிள்ளைகள். அந்த நேரத்தில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சப்தமிடுகிறார்கள், அமாதாபன் யதுப்பு அன் ஹரீம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களை பாதுகாப்பது யார் என்று சப்தமிட்டவுடன் நேரமே ஒரு தடவை யசீதுடைய படைகளில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிலிருந்து செய்திகளை அறிவதற்காக வேண்டி வந்த ஒருவர் அந்த படையிலிருந்து, யசீதுடைய படையிலிருந்து, இப்னு ஜியாதுடைய படையிலிருந்து குதித்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய படைக்கு வருகிறார்கள். வந்துவிட்டு சொல்கிறார்கள், நான் பாதுகாப்பேன், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தார்களை நான் பாதுகாப்பேன், இன்னி அர்ஜு ஷஃபாஅத ஜத்திக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய பாட்டனார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த நபரும் அந்த யசீதுடைய, இப்னு ஜியாதுடைய ஆட்களோடு கடுமையாக போர் செய்கிறார்கள். அவர்களும் கொல்லப்படுகிறார்கள், எல்லா ஆண்களும் கொல்லப்படுகிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் தனித்து நிற்கிறார்கள், தனித்து நிற்கிறார்கள். யசீதுடைய படைகள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கடுமையாக சண்டை போடுகிறார்கள். நூற்றுக்கணக்கான மனிதர்களை தனி நபராக நின்று சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சண்டையிட்டு கொலை செய்கிறார்கள், அவர்களை முறியடிக்கிறார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கடைசியில் சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொல்லப்படுகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் நேசித்த ஹுசைன் மின்னி வான மின் ஹுசைன், நான் ஹுசைனில் நின்றாகும், ஹுசைன் என்னில் நின்றாகும் என்று சொன்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்பட்ட அன்றைய தினம் முஹர்ரம் பத்தாவது நாள் வரலாறு எழுதுகிறது, வானம் அழுதது,
வானம் அழுதது என்று சொன்னால் அந்த வானத்துடைய அழுகை என்பது வானம் சிவப்பாக இரத்த நிறமாகிவிட்டது என்பதால் ஸுஹைரி இமாம் சொல்கிறார்கள், அன்றைய தினம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்ட அன்றைய தினம் பைத்துல் முகத்தஸுடைய எந்த கல்லை புரட்டி பார்த்தாலும் அந்த கல்லுக்கு அடியிலே இரத்த கரைகள் படிந்திருந்தது. இந்த உலகம் முழுவதும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஷஹாதத்திலே கவலை கொண்டது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு இப்னு ஜியாதிடத்திலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தலை மட்டும் கொண்டு செல்லப்படுகிறது. இப்னு ஜியாதிற்கு முன்னால் சையிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த புனிதமான தலை வைக்கப்பட்ட பொழுது ஒரு குச்சியை எடுத்து அந்த இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடிய கொடியவன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த முபாரக்கான வாயிலுள்ள அந்த முன் பற்களை அப்படியே அவன் குத்துகிறான். அந்த சபையில் இருந்த ஸைத் இப்னு அர்தம் என்ற சஹாபி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபி ஸைத் இப்னு அர்தம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உழுலு பிஹாதல் ஹதீப், அந்த குச்சியை நீ எடுத்து மாற்று, நிச்சயமாக நான் பார்த்திருக்கிறேன் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய புனிதமான உதடை இந்த இரண்டு உதடுகளோடு சேர்த்து வைத்து முத்தமிட்டதை நான் பார்த்திருக்கிறேன், நீ இப்படி செய்யாதே என்பதாக ஸைத் இப்னு அர்தம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த நேரத்திலும் அந்த இப்னு ஜியாத் என்று சொல்லக்கூடியவன் அந்த செயலை அவன் விடவில்லை. ஒரு பெரிய இமாம் இப்னு ஷிஹாப் ஸுஹ்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவர்களிடமிருந்து இன்னொரு மின்ஹால் என்று சொல்லக்கூடிய மகான் அறிவிக்கிறாங்க, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலை ஷாம் நாட்டிற்கு கொண்டு செல்லப்படுகிறது, யசீதிற்கு முன்னால் கொண்டு செல்லப்படுகிறது. அப்படி கொண்டு செல்லப்படக்கூடிய நேரத்திலே அவர்களுக்கு முன்னால் ஒரு நபர் சூரத்துல் கஹ்ஃபை ஓதிக்கொண்டே செல்கிறாராம். அம் ஹஸிபத்த அன் அஸ்ஹாபுல் கஹ்ஃபி வர்ரஹீம் கானூ மின் ஆயாத்தினா அஜபா, அஸ்ஹாபுல் கஹ்ஃபுடைய சம்பவம் மிகப்பெரிய அதிசயம் என்று நீங்கள் நினைத்தீர்களா, நீங்கள் எண்ணிக்கொண்டீர்களா என்ற அர்த்தமுடைய அந்த வசனத்தை ஓதியவுடன் ஸைய்யிதுன ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த தலை பேசியது. ஃபனதகர் ரஸு, அந்த தலை பேசுகிறது. ஆம் கத்திலி அஜபு மின் தாலிக், என்னுடைய கொலை என்பது என்னை கொலை செய்தது என்பது அதைவிட ஆச்சரியம் என்று ஸைய்யிதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த முபாரக்கான தலை பேசியதாக சரித்திரம் சொல்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருப்பேரர்கள் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய குடும்பத்தார்கள் அன்றைய தினம் மிக கேவலமான முறையில் நடத்தப்பட்டார்கள். யசீத் என்று சொல்லக்கூடிய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிராக ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடத்திய அந்த போராட்டம், அந்த யுத்தம், அந்த போர் என்பது உலகம் உள்ளளவும் மோசமான ஆட்சிக்கு எதிராக உலகம் அந்த ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த போரின் மூலமாக பாடம் பயின்று கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் அநியாயக்கார அரசாங்கங்கள் ஒருபோதும் நிலைத்து நிற்காது. நம்ரூதுடைய ஆட்சி, ஃபிரௌனுடைய ஆட்சி, யசீதுடைய ஆட்சி, ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுடைய ஆட்சி, அதுபோன்ற ஆட்சிகள் எல்லாம் முகவரி இல்லாமல் ஆகிவிட்டது. உலகத்தில் அல்லாஹுவை மறந்து, அவனுடைய வல்லமையை மறந்து, அவனுடைய அடியார்களை அநியாயம் செய்யக்கூடியவர்கள் யாரும் இந்த உலகத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு யாரெல்லாம் காரணமாக இருந்தார்களோ அவர்களுக்கு நாளை மறுமையுடைய தண்டனைக்கு முன்னால் இந்த உலகத்தில் வைத்து ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்படுவதன் மூலமாக, ஆட்சி பறிக்கப்படுவதன் மூலமாக, நோய்கள் கொடுக்கப்பட்டதன் மூலமாக ஒவ்வொருவரும் தண்டிக்கப்பட்டதாக வரலாறு சுட்டி காட்டுகிறது. எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நாம் இந்த புனிதமான முஹர்ரத்துடைய 10வது நாள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஷஹாதத்துகளை, அவர்களுடைய அந்த வீர மரணத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் அவர்களுடைய சிறப்புகளை நாம் விளங்க வேண்டும். அந்த அகிலு வைத்துகள் மீது நேசம் கொள்ள வேண்டும். அகிலு வைத்துகளுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும். அவருடைய உருஸ்களை நடத்த வேண்டும். ஆனால் இன்று சில இடங்களில் நடப்பதை போன்று
எஞ்சிலே ஆயுதங்களை எடுத்து குத்துவது என்பது மார்க்கம் சொல்லித்தராத அனாச்சாரங்களை அவர்களை நேசிக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டு சிலர்கள் செய்வது என்பது அது இஸ்லாமிய மார்க்கத்திலே அனுமதிக்க முடியாது. அகில் வைத்துகளை நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்களை நேசிக்க வேண்டும். அதே நேரத்தில் குடும்பத்தார்களை நேசிக்கிறோம் என்ற பெயரில் அருமை சஹாபாக்களை திட்டுவது, அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹுவை, உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுவை, சையிதுனா முஆவியா ரழியல்லாஹு அன்ஹுவை, சையிதுனா அபூ சுஃபியான் ரழியல்லாஹு அன்ஹுவை போன்ற சஹாபிகளை திட்டுவது என்பது மார்க்கம் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், லா தஸுபு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள். எந்த சஹாபியையும் திட்டுவதற்கு நமக்கு உரிமை இல்லை. அஹ்லு பைத்துகளை எப்படி நேசிக்க வேண்டுமோ அதே போன்று சஹாபிகளையும் நேசிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களின் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஃபமன் அஹப்பஹும், என் சஹாபிகளை யாராவது நேசித்தால், ஃபபிஹுப்பி அஹப்பஹும், என்னை நேசிப்பதின் மூலமாக நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள். ஃபமன் அபஃவஹும், யாராவது என்னுடைய சஹாபிகளை வெறுத்தால், ஃபபிபுலி அபஃவஹும், என்னை வெறுப்பதின் மூலமாக என்னுடைய சஹாபிகளை வெறுக்கிறான். எனவே அஹ்லு பைத்துகளை நேசிக்க வேண்டும். அஹ்லு பைத்துகளை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பார்த்து நம் நபியிடத்தில் அல்லாஹ் சொல்ல சொல்லி இருக்கிறான், குல்லா அஸ்அலுகும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே, நீங்கள் உங்களுடைய உம்மத்தை பார்த்து சொல்லுங்கள், நான் உங்களிடத்தில் எதுவுமே கேட்கவில்லை, இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தார்களை நீங்கள் நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய உம்மத்தை பார்த்து சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குடும்பத்தை நேசிக்க சொல்லி இருக்கிறான். அதே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தான் குர்ஆனில் பல இடங்களில் சஹாபாக்களை நேசிக்க வேண்டும், சஹாபாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். வல்லதீன ஜாஊ மின் பஅதிஹிம், அந்த முஹாஜிர்களும் அன்சாருகளும் ஆகின்ற சஹாபிகளுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் அவங்க சொல்லுவாங்க, ரப்பனா ஃபிர் லனா வலி இஹ்வானினல் லதீன சபகூனா பில் ஈமான், எங்களுக்கும் எங்களுக்கு முன்கணிந்த சஹாபாக்கள் நல்லோர்களுக்கும் நீ மஃபிரத்தை வழங்குவாயாக. வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, மூமின்களாகின்ற ஈமானிலே பரிபூர்ணத்தை அடைந்த சஹாபாக்களிலும் அவர்களுக்கு பிறகு வந்த எந்த மூமினை பற்றியும் எங்களுக்கு நீங்கள் நீ விரோதத்தையோ நீ எங்க மனதில் வெறுப்பையோ வைக்காதே என்று துஆ செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹாபாக்களை நேசிக்கக்கூடிய தௌஃபீகத்தையும், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லு பைத்துகளாகின்ற குடும்பத்தார்களை நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அவருடைய வயது 55, ஹிஜ்ரா 61வது வருடம், தன்னுடைய 55வது வயதிலே முஹர்ரம் 10வது நாளிலே ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அவர்களுடைய புனித உடலும் அவர்களுடைய புனித தலையும் இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஆயிரக்கணக்கான மக்கள் ஜியாரத்து செய்ய வருகிறார்கள். ஏராளமான இமாம்கள் தங்களுடைய அனுபவங்களை அந்த இடங்களை ஜியாரத்து செய்வதன் மூலமாக கிடைத்த அனுபவங்களை வரலாற்றிலே பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் அதிகமாக சையிதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவதற்கும் விளங்குவதற்கும் அவர்களை நேசிப்பதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவர்களுடைய பிள்ளைகள் 6 பிள்ளைகள் என்று வரலாறு சொல்கிறது. அலியுல் அஸ்கர், அலியுல் அக்பர், அப்துல்லா, ஜஃபர், ஃபாத்திமா, சகீனா என்று 6 பிள்ளைகள். அதில் ஜெயினுல் ஆபிதீன் என்ற அலியுல் அசகர் அவர்களுக்கு மட்டும்தான் பிற்காலத்தில் சந்ததிகள், அவருடைய சந்ததிகள் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பாக்கிய 5 பிள்ளைகளுடைய பிள்ளைகள் எல்லாம் அன்றே வஃத் ஆகிவிட்டார்கள். இதில் 2 பிள்ளைகள் சையிதுனா ஹுசைன் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களோடு கர்பலாவிலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அலி அசகர் என்று சொல்லக்கூடிய ஜெய்தல் ஆமினின் ரதியல்லாஹு அன் அவர்கள், அவர்களுக்கு உடம்பு சரியில்லாததின் காரணமாக, நோய்வாய்ப்பட்டதின் காரணமாக கர்பலாவிலே அவர்கள் போரில் கலந்து கொள்ளவில்லை, போரில் கொல்லப்படவில்லை. அவர்கள் கைது செய்யப்பட்டு ஷாம் நாட்டிற்கு எசீதிற்கு முன்னால் சங்கிரியில் பிணைக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டதாக வரலாறு சொல்கிறது. பிற்காலத்தில் அவர்களையும் மதீனாவிற்கு அனுப்பப்பட்டு இருக்கிறார்கள் என்ற வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு படிக்க முடிகிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான முஹர்ரம் மாதத்தில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித பேரர் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மகத்துவங்களையும் மனாக்கிபுகளையும் சொல்வதினாலும் கேட்டதினாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியங்களிலும் பரக்கத் செய்வானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சுன்னத் ஜமாஅத் மாணவர் அமைப்பு SSF உடைய நிர்வாகிகளுக்கு அல்லாஹு தஆலா எல்லா வித பரக்கத்துகளையும் செய்தவர்கள் பிரிவானாக. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து எல்லா நாட்டங்களையும் நிறைவேற்றி ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய தௌஃபீகத்தை அல்லாஹு நமக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் தந்தருள் பிரிவானாக. வ ஆஸிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.